Dr. C.V. Suresh Babu's Virtual Classroom Presence Learning and Teaching Series. Gagnus Theory in Constructivism. Gagnus, அறிவு கட்டமைப்பு கோட்பாடு. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற தலைப்புகள் கேக்னிஸ் பற்றி, கேக்னிஸ் கோட்பாட்டின் பின்னணி, 5 கற்றல் பிரிவுகள், 8 கற்றல் நிலைகள், 9 வழிமுறை நிகழ்வுகள். ராபர்ட் மெல்ஸ் கேக்னி பிறப்பு அக்டோபர் 21, 1916 இறப்பு ஏப்ரல் 28, 2002 இவர் மச்சாசுசெஸ்டின் வடக்கு அன்டோவரில் பிறந்தார். இவர் கல்வி உளவியாளர். பெஸ்ட் நோன் ஃபார் இஸ் கண்டிஷன் ஆஃப் லேர்னிங். இவரின் கற்றலின் நிலைமைகள் என்பது மிகவும் பிரபலமானது. கணினி அடிப்படையிலான கற்றல் விரும்புவதற்கு கற்பித்தல் கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது. கேக்னிஸ் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். கேக்னிஸ் கோட்பாட்டின் பின்னணி. 5 கற்றல் பிரிவுகள், 8 கற்றல் நிலைகள், 9 கற்றல் நிகழ்வுகள் கேக்னிஸுக்கு மிகவும் பிரபலமானவை. கேக்னிஸ் தியரி ஹேவ் பீன் அப்ளைட் டு இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் இன் மெனி அதர் ஏரியாஸ் லைக் மிலிட்டரி, இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் டெவலப்மெண்ட், ஃபிளையிங், லாட்ஸ் ஆஃப் அதர்ஸ். கேக்னிஸ் கோட்பாடுகள் பல பகுதிகளில் கற்பித்தல் வடிவமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது ராணுவம், கற்பித்தல் அமைப்பு மேம்பாடு மற்றும் நிறைய உள்ளது. கேக்னிஸ் தியரிட்டிக்கல் ஓரியன்டேஷன். கேக்னிஸ் தத்துவார்ந்த நோக்குநிலை. He proposed that the information processing model of learning could be combined with behavioristic concept to provide a more complete view of learning task. கேக்னிஸ் கோட்பாடுகள் அறிவாற்றல் கோட்பாட்டாளர்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கற்றல் பணிகளை பற்றி முழுமையாக பார்வை வழங்குவதற்காக தகவல் செயலாக்க கற்றல், கற்றல் நடத்தையை கருத்தாக்கத்துடன் இணைக்கப்படலாம் என்று அவர் முன்மொழிந்துள்ளார். கேக்னிஸ் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். கேக்னிஸ் கோட்பாட்டின் பின்னணி. கற்பித்தல் கோட்பாடு மற்றும் கற்றல் கோட்பாடு என கேக்னிஸ் கோட்பாட்டை 2 வகைப்படுத்தலாம். ஒரு கற்றல் கோட்பாடு ஒரு முன்மொழிகளின் தொகுப்பை கொண்டுள்ளது மற்றும் மனித செயல்திறன்களில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை கணக்கிடுகிறது. ஒரு கற்பித்தல் கோட்பாடு குறிப்பிட்ட செயல்திறன் விளைவுகளை கற்றுக்கொள்வதற்கு ஒருவர் தானாகவே ஏற்பாடு செய்யக்கூடிய கட்டுப்பாடுகளை விவரிக்கிறது. 5 கேட்டகரிஸ் ஆஃப் லேர்னிங். 5 கற்றல் பிரிவுகள். ஃபர்ஸ்ட் இஸ் இன்டெலக்சுவல் ஸ்கில், அறிவுசார் திறன்கள், ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்த்தல், டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, கான்செப்ட், கருத்துக்கள், பிரின்சிபல்ஸ், கொள்கைகள். செகண்ட் இஸ் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அறிவாற்றல் உத்தி, சிக்கல் தீர்க்கும் சிந்தனைக்கான உயர்நிலை அறிவாற்றல் உத்திகள். தேர்ட் இஸ் வெர்பல் இன்ஃபர்மேஷன், வாய்மொழி தகவல், ஃபேக்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவாற்றலின் உண்மைகள். ஃபோர்த் இஸ் ஆட்டிடியூட், அணுகுமுறை, ஒரு நபர் முடிக்க தேர்ந்தெடுக்கும் செயல்கள். ஃபிஃப்த் இஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், புலன் இயக்க திறன்கள், பிஹேவியரல் பிசிக்கல் ஸ்கில், நடத்தை உடல் திறன்கள். Next we are going to see about 8 levels of learning. 8 கற்றல் நிலைகள். Signal learning, குறியீடுகள் அல்லது அடையாளங்களை கற்பது. Stimulus response learning, தூண்டல், துலங்கல் இணைப்பை கற்றல். Chaining, தொடர் இணைப்பு. Verbal association, சொற்கள் இணைத்தலை கற்றல். Multiple discrimination, வேற்றுமை அளித்தல். Concept learning, பொதுமை கருத்துக்களை கற்றல். Rule learning, விதியை கற்றல். ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்க்க கற்றல். சிக்னல் லேர்னிங், குறியீடு அல்லது அடையாளங்களை கற்றல். ஆக்க நிலையிருத்தல் என்பது ஒரு எளிய கற்றல் வடிவமாகும். இது தூண்டுதலின் விளைவாக விரும்பிய பதிலை உருவாக்க கற்றவர் நிபந்தனையை விதிக்கப்படுகிறது. இது பொதுவான பதிலை உருவாக்காது. எடுத்துக்காட்டாக ஒரு ஆசிரியர் நட்பாகவும் அக்கறையுடனும் இருந்தால் மாணவர்கள் இணைக்கப்பட்டவர்களாகவும் இணைந்தவர்களாகவும் உணர்கிறார்கள். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், தூண்டல், துலங்கல், இணைப்பு கற்றல். இது கற்றலுக்கான தன்னார்வ பதிலாகும். இது வாய்மொழி திறன்களை பெறுவதற்கும் உடல் இயக்கம் செய்வதற்கும் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக
ஆழ்ந்த சிந்தனைக்காக ஆசிரியர் மாணவர்களை புகழ்ந்து பேசும் போது அல்லது மாணவர் பணி அல்லது பதில் குறித்து ஆக்கப்பூர்வமாக விமர்சனங்களை வழங்கும் போது இந்த வகை கற்றல் ஏற்படலாம். செயின் லேர்னிங் தொடர் இணைப்பு. கற்பவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முன்னர் கற்றலுக்கு கொண்ட தூண்டுதல் பதிலளிப்பு பிணைப்பு ஒரு இணைக்கப்பட்ட வரிசையில் இணைக்க முடிவதால் ஏற்படுகிறது. மிகவும் சிக்கலான உளப்புலனியக்க திறன்களை கற்றுக்கொள்ளப்படுகின்றன, ஆனால் அவை இயற்கையாகவே நிகழ்கின்றன. எடுத்துக்காட்டாக, அவர்களின் செய்முறை சோதனையில் தமது தத்துவார்ந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வது அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். நெக்ஸ்ட் இஸ் வெர்பல் அசோசியேஷன், சொற்கள் இணைத்தலை கற்றல். வாய்மொழி இணைப்புகளை பயன்படுத்தி கற்றவர் பல குழுக்களை உருவாக்கிறார்கள். இது வாய்மொழி திறன் வளர்ச்சியில் முக்கிய செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக, ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் செமினார்ஸ் ஆர் டிபேட்ஸ் ஆன் எ பாப்புலர் டாபிக் பை அப்ளைங் இட் ஃபார் எ ரியல் லைஃப் சிச்சுவேஷன். ஒரு மாணவர் ஒரு பிரபலமான தலைப்பில் கருத்தரங்குகள் மற்றும் விவாதங்களை பங்கேற்க முடியும். எப்பொழுதென்றால் தலைப்பை ஒரு உண்மையான வாழ்க்கை நிலைமைக்கு பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே. டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் வேற்றுமையிலிருந்து கற்றல். முறையான வழியில் வேறுபடக்கூடிய தொடர்ச்சியான ஒத்த தூண்டுதலுக்கு கற்றவர் வெவ்வேறு பதில்களை செய்யும் போது காணப்படுகிறது. தொடர்ச்சியான சாலையை கடுக்கும் குறியீடுகளை கற்கும் போது கற்றல் மிகவும் கடினமாகிறது. எடுத்துக்காட்டாக, மாணவர்கள் கற்றல் பற்றிய நுண்ணறிவை பெறலாம். உதாரணமாக, ஒரு வரலாற்று வகுப்பில் கதையில் ஒரு கதாபாத்திரத்திற்கு நிகழ்ந்த சூழ்நிலை மற்றும் வேறுபட்ட விளைவுகளை பற்றி சிந்தித்தல், கதையில் உள்ள கருத்தில் இருந்து உண்மையை வேறுபடுத்துதல் போன்றவையாகும். நெக்ஸ்ட் இஸ் கான்செப்ட் லேர்னிங், பொதுமை கருத்துக்களை கற்றல். பலவிதமான தூண்டுதலுக்கு நிலையான பதில்களை அளிக்கும் திறனை உள்ளடக்கியது. கற்றவர் ஒரு திட்டவட்டமான கட்டமைப்பில் கற்றலை எவ்வாறு ஒருங்கிணைப்பது மற்றும் ஆழமான கற்றலை வளர்ப்பது என்பதற்கான செயல்முறையாகும். மாணவர்களின் நடத்தை ஒவ்வொரு தூண்டுதலின் பண்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு சிக்கலுக்கு ஏற்றது அடுத்த சிக்கலுக்கு பொருத்தமானதாக இருக்காது என்னும் நடைமுறையை மாணவர்கள் உணர வேண்டும். ரூல் லேர்னிங் விதியை கற்றல். இது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துகளுக்கு இடையிலான உறவை கற்றுக்கொள்வதையும் புதிய அல்லது பழைய வெவ்வேறு சூழ்நிலைகளை அவற்றை பயன்படுத்துவதையும் உள்ளடக்குகிறது. இது பொதுவான விதிகளை அல்லது நடைமுறையை கற்றுக்கொள்வதற்கான அடிப்படையாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு இன் சிக்கலை தீர்க்க மாணவர்கள் கோட்பாடுகளை மற்றும் விதிகளை பயன்படுத்தும் போது இதை நாம் காணலாம். நெக்ஸ்ட் இஸ் ப்ராப்ளம் சால்விங், சிக்கல்களை தீர்க்க கற்றல். ஒரு குறிப்பிட்ட சிக்கலையும் இதே போன்ற இயற்கையில் பிற சிக்கல்களையும் தீர்க்கும் நோக்கத்திற்காக ஒரு சிக்கலான விதி அல்லது நடைமுறையை கண்டுபிடிக்கும் திறனை வளர்ப்பது இதனில் அடங்கும். இது வழக்கு ஆய்வுகள் மற்றும் பிரதிபலிப்பு மூலம் நிறைவேற்றப்படலாம். எடுத்துக்காட்டாக, சிக்கல்களுக்கு குறிப்பிட்ட தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலமும், செயல் திட்டத்தை வகுப்பதன் மூலமும், திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமும், திட்டத்தின் செயல்திறனை மதிப்பிடுவதன் மூலமும் மாணவர்கள் சிக்கல்களை தீர்க்க முடியும். கேக்னஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் தியரி, கேக்னஸ் வழிமுறை கற்றல் அல்லது கோட்பாடு, டென்ஸ் டு சைட் வித் பிஹேவியரிஸ்டிக் பிரின்சிபல், தட் இஸ் டீச்சர் சென்டர்ட் அப்ரோச், நடத்தை கொள்கைகளுடன் பக்கபலமாக இருக்கிறது ஆசிரியரின் அணுகுமுறை. அவர் கற்பித்தலின் விளைவாக ஏற்படும் விளைவுகள் மற்றும் நடத்தைகளில் கவனம் செலுத்துகிறார். கற்றலின் விளைவுகளை சோதனை மூலம் அளவிடக்கூடியது என்றும், பயிற்சி மற்றும் உடனடி கருத்துக்கள் அல்லது பின்னூட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் நம்புகிறார். நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபுளுயன்சிங் லேர்னிங், கற்றலில் உள்ள தாக்கம். கற்பித்தல் நிகழ்ந்தால் உள்கற்றல் செயல்முறை பல்வேறு கற்றல் விளைவுகளுக்கு வழிவகுக்கும். கற்பித்தல் நிகழ்வுகள் மாணவருடனான தகவல் தொடர்புகளை தொகுப்பாகும். அவை கற்றல் செயல்முறைக்கு உதவுவதாக நோக்கமும் கொண்டுள்ளன. இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் எ செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் எக்ஸ்டர்னல் டு தி லேர்னர் டிசைன் டு சப்போர்ட் தி இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். கற்பித்தல் கற்றலில் உள் செயல்முறைகளை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்டதாகும். மேலும் இது கற்றவருக்கு வெளி நிகழ்வுகளின் தொகுப்பையும் கொண்டுள்ளது. நைன் ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்பது வழிமுறை கற்றல் நிகழ்வுகள். கெயின் அட்டென்ஷன், கவனத்தை ஈர்த்தல். இன்ஃபார்ம் லேர்னர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், குறிக்கோளை கற்பவருக்கு தெரிவித்தல். ப்ரையர் லேர்னிங்,
முன்கற்றல் நினைவுபடுத்துதல் பிரசன்ட் கண்டென்ட் உள்ளடக்கத்தை வழங்குதல் ப்ரொவைட் கைடன்ஸ் வழிகாட்டலை வழங்குதல் பிராக்டிஸ் பயிற்சி ப்ரொவைட் ஃபீட்பேக் பின்னூட்டம் அளித்தல் அசிஸ் பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறனை மதிப்பிடுதல் என்ஹான்ஸ் ரிட்டென்ஷன் அண்ட் டிரான்ஸ்பர் டு தி ஜாப் தக்க வைத்தல் மற்றும் பரிமாற்றத்தை மேம்படுத்து கெயின் அட்டென்ஷன் கவனத்தை ஈர்த்தல் அதாவது கற்பித்தலில் வரவேற்பை உறுதிப்படுத்த கற்றவருக்கு ஒரு தூண்டுதலை அளிக்கிறது இன்சம் அப்ஜெக்டிவ் குறிக்கோளை தெரிவித்தல் கற்பிப்பவர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை கற்பவர்களுக்கு சொல்லுதல் அல்லது சொல்லுவது கற்றல் செயல்முறை எதிர்பார்ப்பு Stimulating recall of prior learning, முன்கற்றலை நினைவுபடுத்துதல் Asking for recall of existing relevant knowledge, தற்போது தொடர்புடைய முன்கற்றலை நினைவுபடுத்துமாறு கேட்டல் Learning process, கற்றல் செயல்முறை Retrieval to working memory, பணி நினைவகத்தை மீட்டெடுத்தல் Presenting the stimulus, தூண்டுதலை வழங்குதல் Displaying the content, உள்ளடக்கத்தை காண்பித்தல் Learning process, கற்றல் செயல்முறை பேட்டர்ன் ரெகக்னிஷன் மாதிரி வகை அறிதல் செலக்டிவ் பெர்செப்ஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து ப்ரொவைடிங் லேர்னிங் கைடன்ஸ் கற்பவருக்கு வழிகாட்டலை வழங்குதல் புரிதலை மேம்படுத்த அமைப்பு மற்றும் சார்புகளை வழங்குதல் கற்றல் முறை சங்கிங் துண்டிக்கப்படுதல் ரிஹர்சல் ஒத்திகை என்கோடிங் குறியாக்கம் எலிசிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறனை வெளிப்படுத்துதல் கற்றவர்கள் பதிலளிப்பதை கேட்டு கற்றலை நிரூபிக்கிறது கற்றல் செயல்முறை ரிட்ரைவல் மீட்டெடுப்பு ரெஸ்பாண்டிங் பதிலளித்தல் ப்ரொவைடிங் ஃபீட்பேக் பின்னூட்டம் அளித்தல் கற்பவர்களின் செயல்திறன் குறித்து உடனடி கருத்துக்களை வழங்குதல் கற்றல் செயல்முறை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டல் எரர் கரெக்ஷன் பிழை திருத்தம் அசிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறனை மதிப்பிடுதல் கற்பவர்களுக்கு மதிப்பீடு மற்றும் கருத்துக்களை வழங்குதல் கற்றல் செயல்முறை ரெஸ்பாண்டிங் பதிலளித்தல் ரிட்டென்ஷன் தக்கவைத்தல் என்ஹான்சிங் ரிட்டென்ஷன் அண்ட் டிரான்ஸ்பர் தக்கவைத்தல் மற்றும் பரிமாற்றத்தை மேம்படுத்தல் திறனை பொதுமைப்படுத்த பலவிதமான பயிற்சியை வழங்குதல் கற்றல் செயல்முறை ரிட்டென்ஷன் தக்கவைத்தல் ரிட்ரைவல் மீட்டெடுப்பு ஜெனரலைசேஷன் முக்கிய குறிப்பு இந்த நிகழ்வின் சரியான வடிவம் என்னவென்றால் பொதுவாக அனைத்து பாடங்களுக்கும் குறிப்பிடக்கூடியவை ஒன்றல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மாறாக ஒவ்வொரு கற்றல் நோக்கத்திற்கும் தீர்மானிக்கப்பட வேண்டும் கற்பித்த நிகழ்வுகள் கற்றல் செயல்முறையை ஆதரிக்க ஆசிரியர் ஏற்பாடு செய்ய வேண்டும் அனைவருக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை குழு சார்பாக விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி For more detailed information, refer to our book, Learning and Teaching, Simplified, by Dr. C.V. Suresh Babu. Highlights of our simplified series. Why should I learn this chapter? Snapshot. Frequently asked question. Summary. Activity. Assignment. Video online. Just before exam. Test yourself. Keywords.
further readings. For more tutorial videos, subscribe to our YouTube channel.